வணக்கம், வெற்றி அடைவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு டே 6 மார்க் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 நாட்களாக நடைபெற்ற டெய்லி டெஸ்டினுடைய வின்னர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 நாட்களும் நடைபெற்ற தேர்வு எழுதின எல்லோருமே வின்னர் தான். ஸோ வின்னர் அப்படிங்கிறது அது ஒரு தம்ப்நெயிலுக்காக மட்டுமே யூஸ் பண்ண வேர்டு தான் வின்னர் அப்படிங்கிறது. நம்ம டெஸ்ட்டு ஃபுல்லாக எழுதினவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட்டினுடைய வின்னர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்கி டெஸ்ட் எழுதினவங்களுடைய மார்க் லிஸ்ட். இன்றைக்கி சண்டே, பட் 55 பேர் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டெஸ்ட் எழுதின அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் இந்த 6 நாட்களும் நடைபெற்ற டெஸ்ட்டில் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், அதாவது டாப் மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கியுடைய மார்க் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கோகுல்ராம் 30-21 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர் மார்க், நல்ல ஒரு நல்ல மார்க். நீங்களும் டாப் மார்க் எடுக்கலாம். சுபாஷினி 30-22 எடுத்திருக்கீங்க. நீங்களும் தான். 22 மார்க் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நல்ல மார்க். அடுத்ததாக பிரகாஷியம் 30-20 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர், ட்ரை பண்ணால் டாப் மார்க் வாங்கலாம். சஞ்சுதா 30-17 எடுத்திருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு பாதிக்கிணறு தாண்டிட்டீங்கன்னா வேறு லெவலில் படிக்கலாம். சக்திவேல் எஸ் நமது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் 30-22 எடுத்திருக்காரு. சூப்பர், இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே மார்க் எடுக்கலாம். அபர்னா 30-11 எடுத்திருக்கீங்க, படிச்சிங்கன்னா இன்னும் மார்க் எடுக்கலாம். மொபின் பஷானா 30-19 மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ கவலை விடுங்க, நெக்ஸ்ட் வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்லபடியாக படித்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்ததாக சௌந்தர்யா 30-17 எடுத்திருக்கீங்க. நீங்களும் அதே தான், அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்லா படித்து நல்லா எழுது. பாக்யா 30-22 மார்க் எடுத்திருக்கீங்க. இன்னும் ட்ரை பண்ணிங்கன்னா டாப் மார்க் எடுத்துடலாம். அரவிந்த் குமார் 30-23 மார்க். நேற்று நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க். இந்த டைம் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்க பாருங்கள். எஸ் கீர்த்தனா 30-7 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதுங்கம்மா. அரவிந்த் 30-26 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர், நல்ல மார்க், நல்ல மார்க். அடுத்ததாக கோமதி 30-20 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்களும் டாப் மார்க் வாங்கலாம். ஹரிக்குமார் 30-27 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர், வெரி குட், இதே மெயின்டைன் பண்ணுங்கள். உமாபாரதி 30-18 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் டாப் மார்க்கிட்ட வந்துடலாம். அனிதா 30-23 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்களும் அதே தான், இன்னும் ஒரு 7 மார்க் தானே, கண்டிப்பாக உங்களால் முடியும். வசந்த் 30-17 மார்க் எடுத்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் படிங்க, உங்களால் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். பாரதி ஸ்டாலின் எக்ஸ் 30-12 மார்க் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய தேர்வுகளை நல்ல முறையில் எழுதுங்க. ராமூர்த்தி கே 30-15 மார்க், இன்னும் பாதி மார்க் இருக்குது. அடுத்த வாரம் வரக்கூடிய தேர்வுகளை நல்ல முறையில் எழுதுங்க. பிரபுட்டி 30-21 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது டாப் மார்க் வந்துடலாம். ஜான்சி 30-24 ரொம்பவே நல்ல மார்க், இன்னும் ட்ரை பண்ணிங்கன்னா டாப் மார்க் வந்துடலாம். திவ்ய பெருமாள் 30-20 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர், இன்னும் ஒரு 10 மார்க்கு தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்ததாக டி மாரீஸ்வரி 30-28 மார்க் எடுத்திருக்கீங்க. லாஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுமா, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்ததாக மீனா 30-20 மார்க் எடுத்திருக்கீங்க. நல்ல மார்க், இன்னும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களால் முடியும். முத்துலட்சுமி 30-19 மார்க் எடுத்திருக்கீங்க. இன்னொரு மார்க், ஒரு 10 மார்க் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னொன்று நல்லாயிருக்கும். டி வனிதா 30-19 மார்க் எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது, அடுத்த வாரம் விடக்கூடாது, அடுத்த வாரம் இன்னுமே நீங்கள் அதிக மார்க் எடுக்கலாம். வி செல்வகுமார் 30-21 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர், குட் மார்க், டாப் மார்க் எடுக்க பாருங்கள். பிரியங்கா 30-10 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய தேர்வுகளை நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துடலாம். பூர்ணிமா விஆர் 30-21 நீங்களும் டாப் மார்க் வாங்கலாம் கண்டிப்பாக. சௌந்தரராஜன் 30-18 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்களும் அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதுங்க. கௌதம் 30-21 மார்க் எடுத்திருக்கீங்க. நல்ல மார்க், டாப் மார்க் வாங்குறதுக்காக பாருங்கள். மேகநாதன் 30-16 மார்க் எடுத்திருக்கீங்க. மேகநாதன், ஸோ அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதுங்க. சையத் முகுதம் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. ஸோ 30-17 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதுங்க, நீங்களும் டாப் மார்க் எடுக்கலாம். அருண் 30-21 மார்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்ல மார்க் தான், அடுத்த வாரம் டாப் மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதுக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணலாம். மீனாகுமரி 30-19 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்களும் நல்லா ட்ரை பண்ணினா நல்ல மார்க் எடுக்கலாம். தீபா 30-19 மார்க் எடுத்திருக்கீங்க. வேணிசி 30-19 மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ மீனாகுமரி, தீபா, வேணிசி, நீங்கள் மூணு பேருமே படிக்கும்போது 25 மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்கள் அடுத்த டெஸ்ட்டில். அடுத்ததாக சரவணபவா 30-10 மார்க் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் நல்லபடியாக எழுதணும். கார்த்திகார் சென்னை 30-20 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். அடுத்ததாக திவ்யாயல் 30-22 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்களும் அடுத்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும். டி ஜீவிதா 30-9 மார்க் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய டெஸ்ட்டில்
நல்லா படித்து இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும். ரங்கராஜ் 30-21 மார்க் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக டாப் மார்க் வாங்க முடியும். எஸ் கோகுலகிருஷ்ணா 30-22 மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்களும் டாப் மார்க் வாங்கணும். கோகுல் எம் 30-17 மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மார்க் வரும்போது நீங்கள் டாப் மார்க் வாங்கலாம். அருண்குமார் எம் 30-20 மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ இன்னும் நீங்கள் படிக்கும்போது இன்னுமே நல்ல மார்க் எடுக்கலாம். அபு 30-21 எடுத்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் படிக்கணும், ஸோ 9 மார்க் தானே கண்டிப்பாக உங்களால் முடியும். ரபின் 30-15 மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டில் விடக்கூடாது. அடுத்ததாக லக்ஷ்மி தேவி 30-12, நீங்களும் அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டில் விட்டுறக்கூடாது, 20 மேலே மார்க் எடுத்துடணும். காளிராஜா 30-20 எடுத்திருக்கீங்க, சூப்பர் சூப்பர், 25 மேலே எடுக்க முடியும் உங்களால். பிரியங்கா 30-18 எடுத்திருக்கீங்க, 20-25 மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். கௌசல்யாஜி 30-15 மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்களும் அதே தான் 20-25 மேலே எடுங்க. அனிதா 30-15, கௌசல்யா அனிதா நீங்கள் அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டை நல்ல முறையில் எழுதணும். நந்தினி எஸ் 30-18 மார்க் எடுத்திருக்கீங்க, சூப்பர், இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும். செம்மொழியான் 30-24 மார்க் எடுத்திருக்கீங்க, சூப்பர், வெரி குட் மார்க், இன்னமும் 25 மேலே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். திலக்ராஜ் 30-15 மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்த வாரம் வரக்கூடிய தேர்வுகளில் 25 மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எம் சிவகுமார் 30-11 மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டில் இனிமேல் நல்லா படிக்கணும். அடுத்ததாக பாக்யா எம் 30-25 மார்க் எடுத்திருக்கீங்க, சூப்பர்மா சூப்பர், இன்னும் படித்தோம், இன்னும் 28-20. அடுத்ததாக பிரியா 30-9 மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ நீங்களும் நல்லா படிக்கும்போது இன்னும் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ 9 மார்க்குங்கிறதுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேணாம், அடுத்த டெஸ்ட்டில் சூப்பர் மார்க் எடுக்கலாம். 60 பேர்கிட்ட டெஸ்ட்டு எழுதியிருக்கீங்க. இந்த வாரத்தினுடைய வின்னர் யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ வின்னர் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வின்னர் அப்படிங்கிறது பேருக்கு மட்டும்தான், சரிங்களா. இந்த டெஸ்ட்டில் எழுதினேன், இன்றைக்கி எழுதின 60 பேர், நேற்று எழுதின 100 பேர்கிட்ட எல்லாருமே வின்னர் தான். ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து நல்ல டெஸ்ட் எழுதிப்பேன்னு நினைப்பீங்களா, 10-9-8 எடுத்தவங்க, 20-20-29-28-27 எடுத்தவங்க, 31 நீங்கள் 30-28-27 எடுத்தவங்க. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, 10 நீங்கள் 8 வரைக்கும் மார்க் எடுத்துருக்கணும், 20 நீங்கள் 17 வரைக்கும் மார்க் எடுத்துருக்கணும், 30 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 27 வரைக்கும் மார்க் எடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை 6 டெஸ்ட்டில் எத்தனை டெஸ்ட்டு எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க் போயிட்டு உங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் 6 டெஸ்ட்டில் எத்தனை டெஸ்ட்டு எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் வந்து நான் சொன்ன கண்டிஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு பூர்த்தியான மட்டும், அதாவது 10-7 மார்க், 20-17 மார்க் அப்படியே வச்சுக்கோம், 20-17, 30-27 அப்படி எடுத்தவங்க மட்டும் உங்களுடைய நேம் கொடுங்க, உங்களுடைய எத்தனை டைம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் டெலகிராம் நம்பர் கொடுங்க, அப்படி இல்லை டெலகிராம் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க உங்களுடைய மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதில் க்வெஸ்சன் பேப்பர் அனுப்புவோம். இதில் அதிகமான டெஸ்ட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அதில் யாருக்கு முன்னுரிமை வருதோ அதன்படி உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் வழங்கப்படும். அதற்கான லிஸ்ட்டு யார் யாருக்கு அதுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் டெஸ்ட்டு லிங்க்கோடு நீங்கள் பார்ப்பீங்க, டெஸ்ட்டு வீடியோ வரும் இல்லையா அதில் பார்ப்பீங்க. சரி, நாளைக்கு என்ன டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. நாளைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களை நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம குப்தர்கள் முடிச்சிட்டோம், 11th எத்திக்ஸ் நம்ம முடிச்சு விட்டாச்சு, தட்டி விட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக குப்தர்கள் முடிச்சிட்டோம், இன்றைக்கி டெல்லி சுல்தான்களை முடிச்சிட்டோம், நாளைக்கு முகல்ஸ் முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷெட்யூல் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். தமிழ் வந்து வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும், ஸோ அதற்கான அறிவிப்பும் நான் கொடுக்குறேன். குரூப் 4 ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட்டு, அதாவது ஜிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 5 எல்லாத்துக்குமே ஜிஎஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். தமிழ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் தமிழ் இருக்கும், அந்த வாரத்தில் ஒரு நாள் இருக்கக்கூடிய தமிழில் உங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ இந்த வாரம் டெஸ்ட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு டெஸ்ட்டினுடைய தலைப்பு முகலாயர்கள் சொல்லிட்டேன். ஸோ முகலாயர்கள் நம்ம பார்த்து அதையும் முடிச்சு விட்டுறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மெல்வோம் மெல்வோம், வெற்றி அடைவோம், நன்றி.